வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம வீடியோல மொத்தம் 1620 சதுரடி இடத்துல ரொம்ப அழகான எக்ஸ்டீரியோக்கும் இன்டீரியோக்கும் செஞ்சு 2200 சதுரடியில பிரம்மாண்டமா டியூப்ளெக்ஸ் மாடல்ல 3BHK கட்டப்பட்ட இண்டிபெண்டன்ட் வீடு தான் பார்க்க போறோம். இந்த வீட்டோட ஹைலைட்டா நிறைய விதமான டிசைன்ஸை மெட்டாலிக் ஃபினிஷிங்ல கொடுத்து ஸ்பாட்லைட் ஒர்க்கோட அமைஞ்சிருக்கக்கூடிய அழகான எக்ஸ்டீரியர் ஒர்க்கா இருக்கட்டும், சூப்பர்பான கலர் காம்பினேஷன்ல கான்டெம்பரரி லுக்ல ரெடி பண்ணியிருக்கக்கூடிய இன்டீரியர் ஒர்க்கா இருக்கட்டும், எல்லாமே இந்த வீட்டுக்கு சூப்பர்பா அமைஞ்சிருக்கு. இன்னைக்கு இந்த வீட்டோட A to Z டீடைல்ஸ் பாக்கறதுக்கு முன்னாடி மறக்காம இது நம்ம வீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த அழகான வீடு வடக்கு பார்த்த மாதிரியான சைட்ல வடக்கு பார்த்த மாதிரியான மெயின் டோரே கொடுத்து கட்டியிருக்காங்க. வீடு கட்டுறக்காக 27 அடி அகலமாகவும் 60 அடி நீளமாகவும் உள்ள 3.25 சென்ட் லேண்ட் ஏரியால பில்டிங்கை 2200 ஸ்கொயர் ஃபீட்ல டியூப்ளெக்ஸ் மாடலில் ரெடி பண்ணியிருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் மைல்டான கலர் காம்பினேஷனில் நிறைய விதமான டிசைன்ஸை மெட்டாலிக் ஃபினிஷிங்கில் கொடுத்து கிராண்டாக அமைஞ்சிருக்கு. என்ட்ரன்ஸில் எலிவேஷனுக்கு ஏற்ற மாதிரி லேசர் கட் மெட்டல் பிளேட்லாம் பொருத்தி பெரிய மெட்டல் கேட்டை ரெண்டு பெரிய காரம் கூட உள்ளே கொண்டு போகிறக்கும் வசதியாக கொடுத்துருக்காங்க. கேட்டை கிராஸ் பண்ணி வீட்டுக்குள்ளே வந்ததும் இப்போ நம்ம பார்க்குறது பார்க்கிங்கான ஸ்பேஸ் அளவு 17x27. தாராளமாக ரெண்டு பெரிய எக்ஸ்யூவி கார் நிறுத்துற அளவுக்கு பார்க்கிங் ஸ்பேஸை பெருசாக கொடுத்து பார்க்கிங் ஏரியாவோட ஃப்ளோரிங்க்கு எலிவேஷனோட கலர் காம்பினேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஹெவியான பார்க்கிங் டெயில்ஸும் வாளுக்கும் பில்லருக்கும் டியூயல் டோன் பேட்டர்னில் செராமிக் டெயில்ஸும் கொடுத்து சீலிங்கில் நிறைய ஸ்பாட்லைட்டும் மாட்டி இதே பார்க்கிங் ஏரியாலேயே ஜனமூலையில் ரெண்டு பெரிய வாட்டர் டேங்கோட பார்க்கிங் ஏரியாவை சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட மெயின் டோர் நீட்டான டிசைன் ஒர்க்கோட வடக்கு பார்த்தபடி அமைஞ்சிருக்கு. இந்த மெயின் டோரில் வர நிலவு கதவு ரெண்டுத்தையுமே டீக்குள்ள ஃப்ரெஞ்ச் டோர் டைப்பில் கொடுத்துருக்காங்க. மெயின் டோருக்கு பார்க்கிங் ஏரியாலேருந்து ரெண்டு படிக்கெட் ஏறி போகிற மாதிரி பிளான் பண்ணி படிக்கெட்டுக்கு கிரானைட் ஒர்க் செஞ்சுருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணதும் இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட ஸ்பேசிஸான லிவிங் ஏரியா, அளவு 16x20. ஹால் பெருசாக இருக்கிறனால லிவிங் ஏரியாவுக்கு நிறைய வென்டிலேஷனும் நேச்சுரலான லைட்டிங்கும் கிடைக்கிறக்காக நார்த் அண்டு ஈஸ்ட் சைட் வாலில் பெரிய பெரிய யூபிவிசி ஃப்ரெஞ்ச் டைப் விண்டோவை பொருத்திருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு சீலிங்கில் பண்ணியிருக்கிற ஃபால் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க்கு ரிஃப்ளெக்ட் ஆகிற அளவுக்கு ஹை கிளாஸ் என வெட்டிஃபை டெல்ஸாக சூஸ் பண்ணி லே பண்ணியிருக்காங்க. சீலிங்கில் அழகான டிசைனல் லைட்டும் ஸ்பாட் லைட்டும் ஸ்ட்ரிப் லைட்டும் பயன்படுத்தி ஜிப்சம் போர்ட் ஃபால் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. சவுத் சைட் வால் ஃபுல்லாமே ப்ரௌன் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் உட்டன் பார்ட்டிஷன், மல்டிமீடியா டிவி நெட், பூஜா யூனிட் மாதிரியான உட்டன் இன்டீரியர் ஒர்க்ஸை ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது மல்டிமீடியா டிவி நெட். மாடர்னான லுக்கில் பேக்ரவுண்ட் லைட் ஒர்க்கோட ஷோபீஸ் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸும் பேஸ் கேபினட்டோடையும் அமைஞ்சிருக்கு. இதுக்கு அட்ஜஸ்டண்ட்டாகவே ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி பூஜா யூனிட்டையும் கொடுத்துருக்காங்க. இது உட்டன் பார்ட்டிஷன், லிவிங் ஏரியாவையும் டைனிங் ஏரியாவையும் செப்பரேட் பண்ணுறக்காக ரெடி பண்ணியிருக்காங்க. இதுலேயும் ஷோபீஸ் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷனும் லேசர் கட் டிசைனும் பொருத்திருக்கிறது பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ நம்ம பார்க்குற டைனிங்கான ஸ்பேஸை ஸ்டார்கேஸ் ஏரியாவோட சேர்த்து 8x20 அளவில் பிளான் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் அழகான ஃபால் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க்கை நிறைய ஹேங்கிங் லைட்டோட அமைச்சு கொடுத்துருக்காங்க. இங்கிருந்து வீட்டோட மாடுலர் கிச்சனும் ஃபஸ்ட் பெட்ரூமும் ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறக்கான ஸ்டார்கேஸும் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி டைனிங்கான பிளான் அமைஞ்சிருக்கு. இது டைனிங் ஏரியாவோட சவுத் சைடில் வீட்டோட சவுத் ஈஸ்ட் கார்னரில் அமைஞ்சிருக்கக்கூடிய கிச்சன் போகிறக்கான ஓப்பனிங். இந்த ஓப்பனிங்க்கு உட்டன் பேனலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற கிச்சன் ஸ்பேஸோட அளவு 10x10. இந்த கிச்சனில் வர டெயில்ஸ் ஒர்க், இன்டீரியர் கிரானைட் இந்த மாதிரி எல்லாத்தையுமே டார்க் கிரே அண்டு ஒயிட் கலர் காம்பினேஷனில் வர மாதிரி மாடலர் கிச்சனை ரெடி பண்ணியிருக்காங்க. வால் ஃபுல்லாமே கிளாஸியான செராமிக் டெயில்ஸோடு அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த கிச்சனில் கவுண்டர் டாப் எல் ஷேப்பில் அமைஞ்சிருக்கு. கவுண்டர் டாப்புக்கு கிரானைட் ஒர்க் பண்ணி சிங்க் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பொருத்தி ஸ்டோரேஜுக்காக கவுண்டர் டாப்புக்கு கீழே வர ஸ்பேஸில் ஃபுல்லாமே நிறைய பேஸ் யூனிட்ஸும் டால் யூனிட்ஸும் வால் யூனிட்ஸும் லாஃப்ட் யூனிட்ஸும் கொடுத்து மாடலர் கிச்சனை நிறைய ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி உள்ள ஒரு அழகான மாடலர் கிச்சனாக ரெடி பண்ணியிருக்காங்க. இது கிரவுண்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூமோட டோர். பெட்ரூம்ஸோட டோர்ஸுக்கு எல்லாமே அழகான டிசைனில் ரெடிமேட் ஃப்ளஸ் டைப் உட்டன் டோர் மாட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூம் 10x16 அளவில் மாஸ்டர் பெட்ரூமாக அமைஞ்சிருக்கு. பெட்ரூம்ஸ்லாம் கூட சீலிங்கில் நிறைய ஸ்பாட்லைட் ஒர்க் செஞ்சு வென்டிலேஷனுக்காக பெரிய பெரிய விண்டோஸை பொருத்திருக்காங்க. இந்த பெட்ரூமில் நார்த் வெஸ்ட் கார்னரில் ட்ரெஸ்ஸிங் யூனிட் செட்டப், ஈஸ்ட் சைட் வாலில் உட்டன் டிவி பேனல், சவுத் சைட் வால் ஃபுல்லாமே ஸ்டோரேஜுக்காக நிறைய வார்ட்ரூப்ஸ் அண்டு லாஃப்ட் கபோர்ட் ஒர்க், ஸ்டடி டேபிள் இந்த மாதிரியான எல்லா உட்டன் இன்டீரியர் ஒர்க்ஸையுமே டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷனில் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமில் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமும் இருக்குது. டாய்லெட் கம் பாத்ரூமோட டோர்ஸுக்கெல்லாமே ஃபைபர் டோர் மாட்டியிருக்காங்க. இது இந்த பெட்ரூமில் இருக்கக்கூடிய அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம், அளவு 7x5. இந்த டாய்லெட் கம் பாத்ரூமோட ஃப்ளோரிங்க்கும் வாலுக்கும் ஆன்டிஸ்கிட் டைல்ஸும் செராமிக் டைல்ஸும் லே பண்ணியிருக்காங்க.
டாய்லெட்கம் பாத்ரூமை வெஸ்டர்ன் கிளாசர் டைப்பில் ரெடி பண்ண போகிறாங்க. தேவையான சானிட்டரிவர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே கஸ்டமரோட ரெக்யர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி பிராண்டட் சானிட்டிவர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸில் மாட்டி கொடுப்பாங்க. டைனிங் ஸ்பேஸில் வெஸ்டர்ன் சைடில் இப்போ நம்ம பார்க்குறது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறக்கான ஸ்டேர்கேஸ். இந்த ஸ்டேர்கேஸில் வர ஸ்டெப்ஸுக்கெல்லாமே டார்க் கலரில் கிரானைட் ஒர்க்கை சூஸ் பண்ணி ஹேண்ட்ரெயிலில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டேர்கேஸ் ஹெட்ரூமோட வெளிச்சத்துக்காக ரெண்டு இடத்துல பெரிய பெரிய விண்டோ அமைஞ்சிருக்கு. மேலே வந்ததும் பெரிய லான்ச். லான்ச்சிலிருந்து வீட்டோட செகண்ட் பெட்ரூம், தேர்ட் பெட்ரூம், வீட்டோட ஃப்ரண்ட் ஓப்பன் பால்கனிக்கெல்லாம் போகிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. முதல்ல வெஸ்டர்ன் சைடில் அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டோட செகண்ட் பெட்ரூமை பார்த்துடலாம். இப்போ நம்ம பார்க்குற வீட்டோட செகண்ட் பெட்ரூம் 16x16 அளவில் கிங் சைஸ் பெட்ரூமாக அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூம்லையும் கிராஸ் வென்டிலேஷன் கிடைக்கிற மாதிரி ரெண்டு இடத்துல பெரிய பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க. இங்கே சீலிங்க்கு டார்க் லைட் அதை விட லைட் கலர் காம்பினேஷனில் ஸ்ட்ரிப் லைட்ஸை யூஸ் பண்ணி அழகான ஃபால் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க் அமைஞ்சிருக்கு. ஸ்டோரேஜுக்காக ஒன் சைட் வால் ஃபுல்லாமே 16x நிறைய வாட்ரூப்ஸும் அதுலேயே ஸ்டடி டேபிளும் லாஃப்ட் கபோர்டு ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க. இது போக டிவி பேனல் செட்டப்பும் அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம பார்க்குறது இந்த பெட்ரூமில் இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸிங் ரூம். அளவு 4x6. இங்கே ஒன் சைட் வால் ஃபுல்லாமே அழகான ட்ரெஸ்ஸிங் யூனிட் செட்டப்பை ரெடி பண்ணி அதுக்கு ஆப்போசிட்டில் இந்த பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட்க்கும் பாத்ரூமை 9x4 அளவில் கொடுத்து ஃப்ளோரிங்க்கும் வாழ்க்கும் அழகான பேட்டர்னில் டெல் சொற்கோ லே பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டில் வர எல்லா டாய்லெட்க்கும் பாத்ரூம்லையுமே தேவையான எல்லா விதமான சானிட்டரிவர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாத்தையுமே கஸ்டமரோட ரெக்யர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி பிராண்டட் சானிட்டரிவர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இது வீட்டோட தேர்டு பெட்ரூம். இந்த பெட்ரூம் 11x16 அளவில் மாஸ்டர் பெட்ரூமாக ரெடி பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு அண்டு செகண்ட் பெட்ரூமில் பார்த்த மாதிரியே இங்கேயும் வென்டிலேஷனுக்கான ப்ரொவிஷன்ஸும் ஸ்டோரேஜுக்கான ப்ரொவிஷன்ஸும் செஞ்சு தேவையான எல்லா உட்டன் இன்டீரியர் ஒர்க்ஸையுமே ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கேயும் 4x10 அளவில் பெரிய அட்டாச்சு டாய்லெட்கும் பாத்ரூம் அமைஞ்சிருக்கு. இதையும் வெஸ்டர்ன் க்ளோசர் டைப்பில் ரெடி பண்ண போகிறாங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்கிற லாஞ்சிலிருந்து வீட்டோட ஃப்ரண்ட் ஓப்பன் பால்கனி போக போகிறோம். ஓப்பன் பால்கனி போகிறக்கான டோரை உள்ளுக்குள்ளே உட்டன் டோராகவும் வெளியே மெட்டல் டோராகவும் சேஃப் அண்ட் செக்யூர்டாக ரெடி பண்ணியிருக்காங்க. ஃப்யூச்சரில் நமக்கு தேவைப்பட்டால் இந்த ஓப்பன் பால்கனியில் கூட இந்த வீட்டோட 4th பெட்ரூமை பிளான் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி இந்த வீட்டையும் ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சராக ரெடி பண்ணியிருக்காங்க. பால்கனி ஏரியாவோட ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே மேட் ஃபினிஷிங்கில் டெல்ஸ் ஒர்க் செஞ்சு ஃப்ரண்ட் அண்ட் சைடில் எலிவேஷன் ஒர்க்கும் செஞ்சுருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இது டெரஸ் போகிறக்கான ஸ்டார்கேஸ். ஹெவியான மெட்டலில் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டார்கேஸ் வழியாக மேலே டெரஸ் போனோம்னா டெரஸில் ரெண்டு பெரிய ஓவர் டேங்க்கும் வச்சுருக்காங்க. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த அழகான 3BHK வீடு கோயம்புத்தூர் வடவழியில் நவாவூருங்கிற லொக்கேஷனில் கட்டி சேலுக்காக ரெடியாக வச்சுருக்காங்க. இந்த வீட்டை லேண்டோட சேர்த்தி 1x10,00,000 கொடுக்குறாங்க. வீட்டோட மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுக்குறேன். மறக்காமல் இன்றைக்கி நம்ம பார்த்த வீட்டோட பிளானிங் அண்ட் டிசைனுக்கு 10 எவ்வளோ மார்க் கொடுக்கலாங்கிறத கமெண்ட்டில் சொல்லிவிட்டு இது நம்ம வீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.